அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வயிற்று வலி நீங்க ஒரு எளிய மருந்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நாட்டில் வாழும் மனிதர்களில் பலர் அவ்வப்போது தொடர்ந்து வயிற்று வலியால் அவதிப்படுவதுண்டு. நாம் வீட்டிலும் இருக்கலாம் வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள். இந்த வயிற்று வலியால் ஏற்படும் உடல் தாக்கத்தை மன வலியை லேசாக சில மூலிகை மருந்துகள் இருக்கின்றன. இந்த மூலிகையின் மகிமை வந்து அறிந்து கொள்ளணும். மனித உணவினையும் மனித மலத்தையும் தின்கின்ற பூனைகள் நாய்கள் சில நேரங்களில் தம் வயிற்று கோளாறை சரிப்படுத்தி கொள்ள அருகம்புல்லை சிறிது மேய்ந்து தின்று விழுங்கி சிறிது நேரங்களை கழித்து பின்னர் கக்கி விடுவதையும் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்திருக்கிறேன். மேலும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய வேப்பலையுடன் அருகம்புல்லை சேர்த்து கசாயம் தயாரித்து வயிற்று வலிக்காரர்களுக்கு கொடுத்தால் அதிசயமாக இந்த வயிற்று வலி குணமாகும். இப்போது இந்த கசாயம் தயாரிப்பும் இதை உபயோகிக்கும் முறையும் பற்றி இப்போது பார்ப்போம். அருகம்புல் 25 கிராம், முற்றிய வேப்பிலை 25 கிராம், தண்ணீர் 1 லிட்டர். இவைகளை கசாயம் தயாரிப்பு முறைப்படி தயார் செய்து தினமும் 100 மில்லி கசாயம் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அருந்த வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு தர வேண்டாம். 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அருந்த வேண்டும். கவனமாக விளக்குகிறேன், கேளுங்கள். நாவினால் சகித்து கொண்டு சுவைத்து விழுங்கி வர வேண்டும். குழந்தைகளுக்கு 10 மில்லி முதல் அவங்க வயிற்றுக்கு தக்கபடி நாம் கொடுக்கலாம். இந்த திடீர் வயிற்று வலிக்காரர்கள் ஓரிரு தினங்களுக்கு கொடுத்தாலே போதும். வருடக்கணக்கில் நீடித்த வயிற்று வலிக்காரர்களுக்கு ஒரு மண்டலம் சித்த மருத்துவம் என்றாலே 48 நாள். இந்த 48 நாள் நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும். இதை நீங்கள் சாப்பிட்டால் பூரண பலன் பெறலாம். இதை என் முன்னோர்கள் எழுதி வைத்து சென்ற அருமையான வைத்திய முறைகள். ஆகையால் இது நல்ல ஒரு பலன் அளிக்கும். நான் ஏன் இதை வந்து இப்படி நான் தமிழில் தூய தமிழில் பேசுகிறேன் என்றால், இதில் ஒரு எனக்கு சிக்கல்கள் பல சிக்கல்கள் உள்ளது. சில நேரங்களில் என் முன்னோர்கள் எழுதி சென்ற இந்த வைத்திய முறைகள் சுருக்கெழுத்தாக உள்ளதால் நான் இதை வெளியில் கொடுத்து நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் தமிழ் மொழியில் நான் திருத்தம் செய்து அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இது அனைத்தும் எம் முன்னோர்கள் எழுதி சென்ற அருமையான வீட்டு மருந்துகள். நம்மளுக்கு அருகே உள்ள மூலிகை செடிகள் இல்லை என்றால், அது கிடைக்கவில்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் சாதாரணமாக கிடைக்கும். இதை வாங்கி நம் இயற்கை முறையில் நோய்கள் சரி செய்ய வேண்டும். நாம் இயற்கை முறையில் நோய்கள் சரி செய்ய ஆரம்பித்தோம் என்றால் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். முக்கியமாக ஆயுள் நீடிக்கும். மேலும் இந்த மாதிரியான பல தகவல்களுக்கு எங்களின் மூலிகை மர்ம பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்காக மேலும் மேலும் நாங்கள்
பல வகையான மூலிகைகள், அரிய வகையான மூலிகைகள் நாங்கள் தேடி சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.